Hi, welcome to Crafty Math. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு 5th சாப்டர் எக்ஸசைஸ் 5 5th சாப்டர் குவாடினேட் ஜாமெண்ட்ரி அதில் எக்ஸசைஸ் 5.3 11th சம் பார்க்க போகிறோம். க்வெஸ்டின் நம்பர் பேஜ் 230. யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங் த ப்ரெசன்ட் ஒய் இன் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் மெகா பைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோட் இஸ் எக்ஸ் செகண்ட்ஸ் is given by y equal to minus 0.x plus 1. Find the graph the equation. Second one is that the total MP of the song. Third, after how many seconds will 75% of the song get downloads. Okay. And fourth, after how many seconds the song will be downloaded completely. Okay. என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் ஒரு சாங் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க பர்சன்டேஜ் ஒய்யை வந்து எதில் ஒய் ஆக்சஸ்லேயும் செகண்ட்ஸை வந்து எக்ஸ் ஆக்சஸில் எடுத்திருக்காங்க. இந்த கிவன் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் எது ஒய் ஈக்குவல் டு 0.1x ப்ளஸ் 1. இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த கிராஃப் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் சொல்யூஷனில்? ஏ ஒய் ஈக்குவல் டு 0.1x ப்ளஸ் 1, இது கிவன்லே உள்ளது. எக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ் இஸ் டைம் அண்ட் ஒய் இஸ் பர்சன்டேஜ் மெகாபைட்ஸ் ரிமைனிங். இங்கே கிராஃபில் இது பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்போம், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என் கிராஃப் ட்ரா பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், என் ஹோல் நம்பர் கன்வர்ஷன்ஸ் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணியிருப்போம், என் 0.1 வந்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10 ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 10 ப்ராடக்ட் பண்ண என்ன கிடச்சிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1x இன்ட்டு 10 ப்ளஸ் 1. அப்போ என்ன கிடச்சிருந்துருக்கோன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டென்னுங்கிறப்போ வந்து 1 இருக்கும், அதனால் எக்ஸ் வந்திருக்கோம். எக்ஸ் பை 10 ப்ளஸ் 1 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஓகேவா, ஏ எல்சிஎம்ங்கிறப்போ வந்து என்ன வந்திருக்கும், எல்சிஎம் ஏ 10 தான் எல்சிஎம். அப்போ என்னாகும், அந்த 10 டினாமினேட்டர் உள்ள 10 ஈக்குவல் டு அதர் சைட் 10y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இங்கே 1 10 எடுத்திருப்போம், எல்சிஎம் ப்ளஸ் 10 இருந்திருக்கும். இது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூஸ் போட்டோன்னா ஒய் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஏ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடச்சிருந்துருக்கோம் நமக்கு, 10y ஈக்குவல் டு ப்ளஸ் 10 இருந்திருக்கும். ப்ளஸ் 10 இருக்கிறப்ப வேல்யூஸ் என்ன கிடச்சிருந்துருக்கோம், இந்த ஒய்யை மட்டும் வச்சுட்டு திரும்ப ஈக்குவல் டுக்கு அதர் சைடு போகிறப்ப நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோம்னா 1 கிடச்சிருந்துருக்கோம். ஓகேவா, எக்ஸுக்கு 0 போடுறப்போ ஒய் வேல்யூஸ் 1 கிடச்சிருந்துருக்கோம். அதே இது எக்ஸுக்கு 10 போடுங்க, 10 போட்டால் என்ன கிடச்சிருந்துருக்கோம், 10ங்கிறப்ப மைனஸ் 10 இருக்கும். இந்த ஒய் வேல்யூஸ் வந்து 0 கிடச்சிருக்கோம். இது இதை வச்சு நாங்கள் கிராஃப் போட்டிருக்கோம். ஓகேவா, இது டேபிள். பாயிண்டட் வந்து ஃப்ளாட்டட் பண்ணி ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். அந்த கிராஃபில் கிவன் ஈக்குவேஷன்ஸ் இது. யா எக்ஸுக்கு வந்து 0 ஒய்க்கு வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. இதை பர்சன்டேஜில் எடுத்திருக்கோம். இது வந்து எக்ஸ் வந்து டைம் செகண்ட்ஸில் எடுத்திருக்கோம். ஓகேவா, அண்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷன் த டோட்டல் எம்பி ஆஃப் தி சாங். அந்த சாங்கோட டோட்டல் எம்பி மெகாபைட்ஸ், ஏ எம்பி வந்து மெகாபைட்ஸ் எவ்வளோன்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருந்திருப்போம், எஸ் செகண்டில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1 இருக்கும். இனிஷியலி எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வந்து 1 இருக்கும். அப்போ என்னாகும், த டோட்டல் மெகாபைட்ஸ் ஆஃப் த சாங் இஸ் 1, இது 1 MP இருந்திருக்கும். அண்டு தேர்டு, எஸ் சம்மில் தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷன் ஆஃப்டர் How many seconds will 75% of the song gets downloaded? யா எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 75% வந்து டவுன்லோட்ஸ் ஆகிருக்கும்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஏன் இப்போ இது பார்க்க போகிறோம் தேர்ட் சப்டிவிஷன். ஏ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த கெட் சாங். அப்போ என்னாகும், இந்த ரிமைனிங் 25 இருக்கும். ஏன் ஒய் ஈக்குவல் டு என்னென்ட்டு எடுத்துருக்கோம், ஒய் ஈக்குவல் டு 0.25. ஏ 25% ஏன் ரிமைனிங் உள்ளது தான் எடுத்திருக்கோம். 25% இது ரிமைனிங், ஒய் ஈக்குவல் டு 25.25%. ஓகேவா, அனுப்ப என்ன ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ்
ஒன்றா இருக்கும். ஒய் வேல்யூஸ் வந்து 0.25 ஃபைண்ட் அவுட் பண்ணுமா, 0.25 ஈக்குவல் டு -0.1x ப்ளஸ் 1 இருந்திருக்கும். ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அதர் சைடு போகிறப்ப என்னாங்க -1 ஆயிடுமா, 0.25 -1 ஈக்குவல் டு -0.1x கிடச்சிருந்துருக்கும். அப்போ என்னாங்க இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப யா 0.25லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ணால் -0.75, இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு அதர் சைட் போகிறப்ப -0.1 இருக்கும். இதை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னால டிவை ப்ராடக்ட் பண்ணுறப்ப யா -0.75 இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ என்னாகும் 7.5 செகண்ட்ஸில் வந்து எவ்வளவு 75% வந்து டவுன்லோட் ஆகிடுக்கும். ஓகேவா? அண்டு ஃபோர்த்து சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து சப் டிவிஷன் ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோட் ஃபுல்லாக எப்போ கம்ப்ளீட் ஆகும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த ரிமைனிங் மெகாபைட்ஸ் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அப்போ என்னாகும் யா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் கிவன் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0.1x ப்ளஸ் 1 இருக்கும். ஒய் பதில் ஜீரோ போட்டோன்னா -0.1x ப்ளஸ் 1 இருக்கும். எஃப் -0.1x மூவ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்னாகும் 0.1x ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1/0.1 இருக்கும். போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 டெசிமல்ஸ் இருக்கனால என்ன பண்ணியிருப்போம்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10 ப்ராடக்ட் பண்ணால் 10/1 ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸில் ஏ டோட்டல் சாங்ஸ்மே டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட்டு 12th சம் பேஜ் நம்பர் 230, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் கூஸ் இன்டர்செப்ட் ஆன் தி ஆக்சஸ் ஆர் கிவன் பிலோ. என்ன கொடுத்துருக்காங்க, 4, -x. ஏ கிவன் சொல்யூஷனில் கிவன் இன்டர்செப்ட் ஆர் 4, -6 இருக்கும். ஏ ஏ வாலிஸ் இது, ஏ வாலிஸ் இஸ் 4, பி வாலிஸ் வந்து -6 இருக்கும். இன்டர்செப்ட் ஃபார்ம் எது, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இருக்கும். ஏ வாலிஸையும் அண்ட் பி வாலிஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடச்சிருக்கும், எக்ஸ் பை 4 ப்ளஸ் ஒய் பை -6 ஈக்குவல் டு 1 இருந்திருக்கும். ஏ இதுக்கு யோட்டேக்கே எல்சிஎம் 4, 6 எல்சிஎம் வந்து 12. அப்போ என்னாகும் ஏ ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ் டேர்ம்ஸை வந்து 3 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்னாங்க 3x/12. செகண்ட் டேர்மை வந்து 2 வால ப்ராடக்ட்னா -2y/12 ஈக்குவல் டு 1 இருந்திருக்கும். ஏன் இந்த 12 காமனாக இருக்கனால ஈக்குவல் டு அதர் சைடு போகிறப்ப என்னாகும் ப்ராடக்ட் ஆகிடுமா. அப்போ என்ன ஒன்று 3x-2y/12 ஈக்குவல் டு 1, 3x-2y ஈக்குவல் டு 12 இருக்கும். அப்போ என்னாகும் ஏ ப்ளஸ் 12 ஈக்குவல்ட்டுக்கு அதர் சைடு மூவ் ஆகிறப்ப என்னாகும் -12 ஆயிடுமா, 3x-2y-12 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சப் டிவிஷன் அதே இன்டர்செப்ட் ஃபார்ம் தான். பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்தா -5, 3/4 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னாகும் -5 இஸ் ஏ வேல்யூ, பி இஸ் 3/4. இன்டர்செப்ட் ஃபார்ம் எது, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இருக்கும். ஏக்கு பதிலாக -5 பிக்கு பதிலாக 3/4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும் எக்ஸ் டிவைடு பை -5 ப்ளஸ் ஒய் டிவைடு பை 3/4 ஈக்குவல் டு 1. ஏ 3/4 என்ன ஆகிடும், 4/3 ஆகிடுமா. அப்போ என்னாங்க எக்ஸ் டிவைடு பை -5 ப்ளஸ் 4y/3 ஈக்குவல் டு 1. -5 3 எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோம், -15. அப்போ என்ன பண்ணியிருப்போம்னா ஏன் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மு வந்து 3 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணி, இப்போ 3x/-15 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன கிடச்சிருந்துருக்கோம், ஏன் -15ங்கிறனால இந்த டேர்ம் சாரி இங்கே மைனஸ் தான் வந்திருக்கும். ஓகேவா? -5 ப்ராடக்ட் பண்ணுறப்ப -20y/15 ஈக்குவல் டு 1. இதை கம்பைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோம், ஏ 3x-20y/-15, ஏ -15 ஈக்குவல் டு 1 இருந்திருக்கும். 3x-20y ஈக்குவல் டு -15 இருந்திருக்கும். -15 ஈக்குவல் டுக்கு அதர் சைடு மூவ் ஆகிறப்ப என்ன கிடச்சிருந்துருக்கும், ப்ளஸ் ஆகிடுமா, 3x-20y+15 ஈக்குவல் டு 0. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள்.